செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் கோட்டை மாரியம்மன் ஆடிவெள்ளி அன்னதான திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜை அடுத்து அதன் நிறைவு நாளான நேற்றும் அதனைத் தொடர்ந்து இன்றும் இரண்டு நாட்களாக லட்சார்த்தனை பெருவிழா மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியன்று நடைபெற்ற ராஜகோபுர கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜைகள் நிறைவு பெற்றது. அதன் நிறைவு நாளான நேற்று சிறப்பு லட்சார்த்தனை மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து இன்றும் நடைபெற்ற லட்சார்த்தனை அடுத்து மூலவர் அம்மனுக்கு அதிகாலை முதலே அபிஷேக அலங்காரங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் ஜேபிடி கே கோபிநாத் மற்றும் கே ஜெய்சங்கர் ஆகியோரது சக குடும்பங்களுடன் சிறப்பு அர்ச்சனைகள் சம்பவங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மங்களாரதிகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு பிரசாதமாக பரிமாறிக்கப்பட்டது. இந்த திருவிழாவில் ஓசூர் மட்டுமின்றி அண்டைய மாநிலமான ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆடி வெள்ளிக்கிழமை லட்சார்த்தனை பூஜையில் பங்கேற்று அன்னதான பிரசாதத்தை பெற்று வழிபாடுகள் நடத்தி சென்றனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.